గజాననం భూతగణాదిషేవితం కవిత్తజంబోబలశారవక్షితం ఉమాసుతం శోక వినాశకారణం నమామి విఘ్నేశురపాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్థ సూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్ వేల్ ముర్హా வெற்றிவே முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்களுடைய ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் அந்த நாளுக்குண்டான சிறப்புகளும் பஞ்சாங்க குறிப்புகளும் பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள்லாம் எழுதி பூஜை புனஸ்காரங்கள்லாம் எழுதி வச்சுட்டு அதை ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறது உண்டு. அதுதான் ஆன்மீக தகவல். அது மட்டுமல்லாத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள். அடுத்து வரக்கூடியது பஞ்சாங்க குறிப்புகள். 1/6/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கி பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி யார் தெரியுமோ? சுக்கர பகவான். இன்றைக்கி நாள் வெள்ளிக்கிழமை, மாதத்துக்குண்டான முதல் நாள். இந்த முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். நிறையா பேருக்கு பார்த்துட்டேன்னா ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கும் மகாலட்சுமி, நட்சத்திரத்துக்கும் மகாலட்சுமி, மாதத்தில் முதல் நாளாக இன்று. ஆக எல்லாமே கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாத இன்றைக்கி சர்வதேச குழந்தை தினம். குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டாலே நம்ம கிருஷ்ண பரமாத்மா மனசில் நினச்சிடுவோம். எல்லா குழந்தைகளும் கிருஷ்ணர் ரூபந்தான் சொல்லுவாள். பிரகலாத சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு எல்லாருமே தெய்வ ரூபங்கள் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இன்றைக்கி அற்புதமான நாள். இந்த நாளன்று உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு, உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்தில் புதன் பகவான் இன்னைக்கு இருக்கார். ஆக ரொம்ப புத்திசாலித்தனமாக எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். சாதாரணமாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்போது ரொம்ப அழகாக அதுக்கு திட்டவட்டமாக செயல்பட்டு இதை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதுக்கு முடிவெடுப்பேன். அதுவும் இல்லாமல் புதன் ஆதிக்கத்தில் இருக்கங்காட்டி கேட்கவே வேண்டாம், எதையுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. முயற்சி எடுத்தவாளுக்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். ரொம்ப நாள் தடங்களாக இருந்த விஷயங்கள்லாம் தடங்களை தகர்த்து அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா உண்டு. வேலை வாய்ப்பு தேடின் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு கச்சிதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எல்லா காரியத்தையும் பண்ணுறதுக்குள்ளான அற்புதமான நாள். சில நேரங்களில் பார்த்துட்டுனா அப்புறம் பண்ணிக்கலான்னு ஒரு சில எண்ணங்கள் தோணும். இருப்பினும் இதை பண்ணி முடிச்சு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு தேடுற வாழ்க்கைலாம் நல்ல வெற்றிகரமான நாள். 2ஆம் இடத்துல புதன் ஆதிக்கமாக இருக்குது. பேச்சு திறமை ஜாஸ்தியாக இருக்கும். எதையுமே பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து தேரும். இந்த தினத்தில் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், மேல் படிப்புக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருந்த காசின் மூலமாக கணவருக்கு, குழந்தைகளுக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு பரிசு பொருள், ஞாபகார்த்தமான பொருளாக வாங்கி கொடுப்பேன். அதேமாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள் பார்க்கறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்துடும். வியாபாரங்களில் நினைச்ச பணவரவுகள் உண்டு. ரொம்ப நாள் கொடுக்காத நண்பர்கிட்ட கேட்டு அந்த பணத்தை வாங்கிடுவேன். வேலை செஞ்ச இடத்துல ரொம்ப நாள் பாக்கி இருந்த காசெல்லாம் வந்துடும். அதே மாதிரி யாருக்கேனும் ஹவுசிங் லோன் போட்டவா, பர்சனல் லோன் போட்டவா, பிஸ்னஸ் லோன் போட்டவா, இவாளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரக்குண்டானதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்த வாழ்க்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அற்புதமான நட்சத்திரங்கள் கூடி வரங்காட்டி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கவா
அதிவேகமாக சாலையில் செல்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மிருகசீரிஷம் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படித்தான். இருந்தாலும் இன்றைய நாளில் சொல்லின்னு இருக்கு, எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப அழகாக ரொம்ப பக்குவமாக செய்கிறதுக்கு உண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. திருவாரூர் நட்சத்திரத்தில் இருக்கிற அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் காரிய அனுகூல்யமாக நடந்துடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை துர்க்கக்கூடிய விநாயக பெருமான், பிள்ளையார்பட்டி கணபதி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு பக்திமயமான நாள். எந்தெந்த காரியத்தையும் ரொம்ப அழகாக சிவனையை செய்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்பில் நல்ல மதிப்பெண்கள், அந்த மதிப்பெண் மூலமான அடுத்தடுத்து படிக்கிறத பற்றி வீட்டில் அம்மா பாட்டை தெரிஞ்சவாட்ட நல்ல வெல் விஷயத்தை கேட்டு அதன் மூலமாக செயல்பட்டு உங்களுடைய படிப்பை பற்றி சில நேரங்கள் யோசிக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு புதிய தொழில், வேலை செஞ்சுட்டுருக்குறவா புதிய தொழில், தொழில் செஞ்சுட்டுருக்கா, மேலும் ஃப்ரான்ச்சைசிஸ் அதுமாதிரி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் உத்தேசித்து அதற்குண்டான காரியங்களில் இறங்குவேல் வெற்றிகரமாக முடியும். கேட்டரிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டுருக்குறவா, ரயில்வேயில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டுருக்குறவா, டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும், ஃபாரெக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும், ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறவா, மணி எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், காவல் தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, மாநட்சத்திரத்தில் 4 பாதம், பூர்வ நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல நிம்மதியான நாள். ரொம்ப நாள் நடக்காத ஒரு சில விஷயங்கள் நடந்து கொடுத்து அப்படின்னு சொன்னால் மனசில் நிம்மதி வந்துடுமோன்னு, அது மாதிரி இன்றைய தினத்தில் மனசில் நிம்மதியாக பல காரியங்களை எடுத்து, நிறைய காரியங்கள் வந்தாலும் பல காரியங்களை எடுத்து நண்பர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவாருக்கோ கொடுத்து, வேலை செய்கிற ஆட்களுக்கோ பிரித்து கொடுத்து அதன் மூலம் வரக்கூடிய பெனிஃபிட்ஸு, அதன் மூலம் வரக்கூடிய பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. நினைச்ச காரியங்கள் நன்மையாக முடியும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான இருக்கும். சினிமாவில் எத்தனையோ வேலை இருக்குது, லைட்ஸ் மேனாக இருந்துட்டுருப்பா, அதேமாதிரி ப்ரொடக்ஷனில் இருந்துட்டுருப்பா, ஃபினான்ஸில் இருந்துட்டுருப்பா, வாகனங்கள் ஓட்டின்ட்டுருப்பா, பிஆர்ஓவாக இருந்துட்டுருப்பா, மேனேஜராக இருந்துட்டுருப்பா, இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடம் மாற்றம், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவாளுக்கு அந்த காரியங்கள் அகச்சிதமாக அமையக்கூடியதாகும். கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நல்லபடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு உங்களால் முடியுதோ இல்லையோ உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நீங்கள் முன்னின்ற அந்த காரியத்தெல்லாம் எடுத்து செஞ்சு விடுவேன். வீடு மாற்றணும் நினச்சிட்டுருக்கிறவாளுக்கு வீடு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, மாற்றங்கள் வரும்னு நினச்சிட்டுருக்கிறவாளுக்கு நிச்சயமாக ரொம்ப நாளாக கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு கிடைச்சிடும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும், பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினச்சிட்டுருக்கிறவாளுக்கு வெற்றிகரமாக அமையும். மருத்துவ சம்பந்தமாக படிக்கிறவாளுக்கும், லா சம்பந்தமாக, ஆடிட்டிங் சம்பந்தமாக படிக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி திருப்பி ரொம்ப அற்புதமாக வா, சேர வேண்டிய காலேஜெல்லாம் தேர்ந்தெடுத்து அதை சேர்ந்துடுவா. மனசில் நிம்மதியாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தவாளுக்கு, அதாவது உங்களை நம்பினவாளுக்கு நம்பிக்கையாக இருந்துருப்பேன். அதே சமயம் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா, சில நேரங்களில் நம்பிக்கையாக இருப்பா, சில நேரங்களில் உங்களுடைய காரியங்களையே உங்களையவே காப்பி பண்ணி திருப்பி வேறு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டானதாகவும் இருக்குது. அதனால் கூட இருக்கிறவாளுக்கிட்டையும் வேலை செய்கிறவாட்டையும் எல்லா விஷயங்களும் தொழில் ரீதியாக நீங்கள் எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. 1-2 முறை யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்கள், எதையும் வெற்றி கொள்கிறதுக்கு உண்டான யோகங்கள், திறமை ஜாஸ்தி வா, இப்படி பேசினா அதை பற்றிலாம் கண்டுக்காமல் உங்களுடைய உழைப்பில் மட்டும் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்து, வெற்றி கொள்கிறதுக்கு உண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளையும்
பேசி தீர்த்துடுவேன். சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் தேவையான உதவிகள் இருந்தால் முன்னின்று அந்த காரியத்தை ஜெயிச்சு கொடுத்துடுவேன். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். நல்ல விஷயங்களை யோசிக்கிறது, நல்ல விஷயங்களை பேசிக்கிறது, நல்லதே சிந்தனை பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் இருக்கும். வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை காரிய அனுகூல்யமாக நடந்துடும். மூன்றாம் இடத்துல தான் சந்திரன் இருக்கார், பிரயாணங்கள் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடும் உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, வாகன சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவா, இசிஇ ட்ரிபிள் இ படித்தவா, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான படித்தவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சுட்டு வேலை இல்லையேன்னு வருத்தப்படுற பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். மேல் படிப்புக்குண்டான யோகங்கள் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் குழந்தைகள் பரிசுகள் பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் புதிய புதிய பதவிகளும் கிடைக்கிறதுக்குண்டான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பினை தரும் வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான யோகங்கள் நிறைய தேடிவிடும். மேலும் கோல்டு சம்மந்தமாக சில்வர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திடீர் ஆர்டர்கள் கிடச்சிடும். அந்த ஆர்டர் மூலமான அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள்லாம் கூடி வந்துடும். உங்கள்கிட்ட போட்டியாக இருந்தவாள்லாம் விலகி போடுவா. நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதே மாதிரி மணி எக்ஸ்சேஞ்சில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரியங்கள் கூடி வரும். பெண்களுக்கு வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை கிடச்சிடும். புதிய வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்களை பெற முடியும். வெளிநாடு தூரப்பிரயாணம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், மேல் படிப்புக்கு நல்லா இருக்குது. ஏழாம் இடத்துல புதன் ஆதிக்கமாக இருக்கங்காட்டி திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நண்பர்களை பார்க்கறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவா சாதனை சாதிக்கிறதுக்குண்டான நாள். குழந்தைகள்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ஏதேனும் ஒன்று ரெண்டு மார்க் கம்மியாகிடுச்சுன்னா அதை பற்றி கவலையே பட வேண்டாம். மேலும் மேலும் அடுத்தடுத்த சான்ஸ் இருக்குது, நிச்சயம் அதில் ஜெயிச்சு விடலாம். மருத்துவம் படிக்கணும்னு நினச்சவாளுக்கு மருத்துவங்கள் கூடி வரும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கூடி வந்துடும். மரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை மரைன் இன்ஜினியரிங் கூடி வந்துடும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு காரியங்கள் கூடி வரும். ஏன்னா இன்றைக்கி நட்சத்திரம் அப்படி இருக்குது. வெளிநாடு தூரப்பிரயாணம் பிஎச்டி எம்பிஏ படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அழகாக காரியங்கள் கூடி வரும். எவ்வளோ பெரிய தடங்கள் இருந்தால் அந்த தடங்கள்லாம் ஜெயிச்சு தெய்வ சக்தியின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சுட்டு வந்துடுவேன். மனசில் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன், கெட்டது வந்துன்னா கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும்தான் சிந்திப்பேன். மகர ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள், அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சத்தய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், புரட்டா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யறதில்லை. ரொம்ப நாளாக எல்லாத்துக்கும் உதவி செஞ்சதெல்லாம் போது, இனிமேலாம் வேண்டான்னு சொல்லி நிறைய யோசித்து ஆதாயத்துடன் இந்த காரியத்தை எடுத்து செஞ்சுடுவேன். வீடு மாற்றணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு மாற்றங்கள் கூடி வரும். வீடு அடிச்சுட்டு வேற திருப்பி கட்டணும்னு நினச்சி தடங்களான வாழ்க்கெலாம் கட்டி தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாக வராத பணவரவுகள்லாம் வரும். ஒரு மனுஷாவை பற்றி ஒன்று பார்த்தோடனே தெரிஞ்சு விடுவேன், இட போட்டு பார்த்துருவேன், இவள் அப்படி தான் இவள் அப்படி தான் பார்த்தோன்னே அவளை இட போட்டு பார்க்கறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இன்சூரன்ஸ் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, பேங்க் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவா, வாளுக்கெல்லாம் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு நடராஜர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
மீனராசி என்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு சுகமான நாள், நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏன்னா குரு எட்டில் இருக்கங்காட்டி, ஆனால் கவலைப்பட வேண்டாம். புதன் உங்களுக்கு சாதகமான நிலையில் நாலாம் இடத்துல, சுக்கர பகவானோடு சேர்ந்துருக்கங்காட்டி இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், சொத்து இது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களை தேடி அவள் வருவா. நீங்கள் எதையுமே முயற்சி பண்ண வேண்டாம், தானாகவே அந்த காரியம் நடந்துடும், வெற்றிகரமாக நடக்கும். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் வர முடியும். பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், அரசியலில் இருக்கிறவாளுக்கு பேர் புகழ் கூடி வரும். இன்றைய தினத்தில் இந்த மாதத்துடைய தொடக்கம் அற்புதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டியதில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணி முன்னேறினாலும் நிறைய தடங்கல்கள், யாராவது நம்மளை பார்த்தாலே திருஷ்டி வந்து விடுறது. வீடை பார்த்தா ஆகா இவ்வளோ பிரம்மாண்டமான வீடாக இருக்கேன்னு திருஷ்டி, யாராவது வந்துட்டு போனால் இவாளுக்கு என்ன, இவா தான் நன்னாக இருக்காளே, இவாளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே திருஷ்டிகள் இருந்தால் எப்போ தான் முன்னேறது, யாராவது வந்துட்டு போனாலே வீட்டில் சண்டை வந்து விடுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும், இதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் எல்லாத்துக்கும் தேவையானது தான். யார் வந்தாலும் அவள் பார்த்தானா இவாளுக்கு என்ன அப்படின்னு சொல்கிற, அடுத்த நாளே உடல் உபாதைகளோ இல்லை சண்டையோ ஏதோ ஒன்று இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி சுகமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கணும். நான் தான் கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டியிருக்கேன், ஆனாலும் கண் திருஷ்டி தான் இருக்குது. இது தீர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகளோட எண்ணங்கள் வீட்டுக்குள்ளேயே நுழையாத அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். வெண்கடுகு, இந்த வெண்கடுகை வாங்கி 108 தடவை ஒரு தாம்பாளத்தில் போட்டு 108 தடவை ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கணும். வெண்கடுகுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இன்றைக்கி சண்டி ஹோமம் பண்ணுறவாள்லாம் பார்த்துட்டுனா வெண்கடுகை போட்டு தான் பண்ணுவாள். எதிரிகளை அறவே உரைக்கக்கூடியதான் இந்த வெண்கடுகு. முதல்ல என்ன பண்ணிக்கணும், வீட்டை வந்து எட்டு புறமாக பிரிச்சுக்கலாம். வீட்டை சுற்றி வர முடியாதவன் நாலு புறமாக எடுத்து வச்சுடலாம். இப்படி எட்டு புறமாக பிரிச்சுக்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கிழக்கு, இந்த கிழக்கில் முதல் பாகம் சொல்லுவா, நம்ம வாசப்படி நடு பாகம்னு சொல்லுவா, அந்த இடத்துல போடணும். அந்த இடத்துல ஓம் துர்காயனமாக கொஞ்சோண்டு எடுத்து போட்டு விடணும். வீட்டுக்கு வெளியில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வீடை சுத்த முடியாதவா வீட்டினுடைய வாசப்படி கிட்ட வச்சுடலாம். அடுத்தது முதல்ல கிழக்கை சொல்லிட்டேன், அடுத்தது அக்னி மூலைன்னு சொல்லுவா, சவுத் ஈஸ்ட். அந்த இடத்துல கொஞ்சம் வெண்கடுகு ஓம் தும் துர்காயனமாக அப்படியே நேராக இந்த பக்கம் வரும். நடுவில், அதாவது ஈஸ்டினுடைய மூளை அக்னி மூளைக்கும் கன்னி மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மூளை, அந்த இடத்துல கொஞ்சம் வெண்கடுகை போட்டு ஓம் தும் துர்காய நமஹ. அடுத்து கன்னி மூளை, இந்த கவுன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய என்னது, சவுத் வெஸ்ட். அந்த இடத்துல கொஞ்சம் வெண்கடுகை போட்டு ஓம் தும் துர்காய நமஹ. அடுத்தது அப்படியே கொஞ்சம் நெகுந்து வரும் மத்தியில் ஓம் தும் துர்கா எனமக, இதான் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாள். அப்படியே தள்ளி வந்ததுக்கப்புறம் வாயு மூளைன்னு சொல்லுவாள், வடமேற்கு. அந்த இடத்துல கொஞ்சம் வெண்கடுகை போட்டு ஓம் தும் துர்கா எனமக. அடுத்தது கொஞ்சம் நகர்ந்து வந்து நடுவில் ஓம் தும் துர்கா எனமக, கொஞ்சம் வெண்கடுகு. இன்னும் கொஞ்சம் தள்ளி ஈசான்ய மூளையில் வடகிழக்கில் ஓம் தும் துர்கா எனமக, இப்படி சொல்லி போடணும். மொத்தம் எத்தனை மூளை, முதல்ல ஃபஸ்ட்டு நடுப்பகுதியில் போட்டிருப்பேன் கிழக்கு முகமாக, ஒன்று ரெண்டு அக்னி மூளை, மூன்றாம் இடத்துக்கு அக்னி மூளைக்கும் கன்னி மூளைக்கும் இருக்கக்கூடிய நடுப்பகுதியில், நான்காம் இடம் கன்னி மூளையில், அஞ்சாம் இடம் மத்திய பாகம்னு சொல்லக்கூடிய வாயு மூளையும் கன்னி மூளைக்கும் நடுவில் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தது ஆறாம் இடம் வாயு மூளையில், ஏழாம் இடம் இந்த வாயு மூளைக்கும் ஈசான்ய மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, கடைசியில் ஈசான்ய மூளை. ஆக எட்டு திக்கு, இந்த அஷ்ட திக்குக்கும் போட்டுட்டு வந்துவிட்டல்னா போதும், ரொம்ப அருமையான பலாபலன்கள் தெரியும் நமக்கு. எதிரிகளுடைய தாக்கங்கள்லாம் உள்ளே வராமல், திருஷ்டியே உள்ளே வராமல் இருந்துட்டுருக்கும். அற்புதமான பரிகாரம், இதை பண்ணி பாருங்கள், ரொம்ப விசேஷகரமான பரிகாரம், நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த நாளில் பண்ணிக்கிறது, இது எல்லோரும் கேட்பா. ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால வேலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது.
அதை எடுத்து விடணுமா அப்படியே விட்டுடலாமா, அது பாட்டுக்கு அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறது, ஒரு தடவை பண்ணாலே போதும். அப்புறம் நீங்கள் குறைஞ்ச நாள் பார்த்துட்டுலாம் 6 மாதம் கழித்து பண்ணாலே போதும். அவ்வளோ விசேஷகரமான பரிகாரங்கள் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்த்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு. பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.